மெக்சிகோவுடைய மிகச்சிறந்த பெண் ஓவியர் ஃப்ரீடா காலோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1907 ஜூலை 6 அன்னைக்கு மெக்சிகோவில் இருக்கிற கொயாக்கேனில் கிலர்மோ காலோக்கும் மெட்டில்டா கால்டரன் ஒய் கான்சலேஸுக்கும் மகளாக பிறக்கிறார் மேக்டோலினா கார்மென் ஃப்ரீடா காலோ ஒய் கால்டரன். இவங்க கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கிறார். அதனால இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிருக்குது. அது மட்டுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுடைய ஃபேமிலியில் இருந்து வந்தது. அந்த ஒரு சமயத்தில் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரீடா காலோ பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அப்பா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அத்தனையுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே இருந்து வந்திருக்குது. அதே சமயம் இவங்களுடைய கூட பிறந்தவங்க கூடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய 6 வயசு வரைக்குமே இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. ஆனால் 1913 ஆம் ஆண்டு இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது இவங்க போலியோனால் பாதிக்கப்படுறாங்க. இதனால இவங்களுடைய வலது கால் இடது காலை விட கொஞ்சம் கம்மியாயிருது. அதே சமயம் ரொம்பவே நெளிஞ்சு போயிடுது. அதனால ரொம்பவே வந்து இவங்க பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் வெளியே விளையாடுறதுக்காண்டி போனால் கூட சுற்றி இருக்கக்கூடிய இவங்க கூட விளையாடக்கூடிய பசங்க அத்தனை பேருமே இவங்களை வந்து கேலி செய்யவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரீடா காலோ. ஏன்னா இவங்களுடைய 6 வயசு வரைக்குமே இவங்க ரொம்ப நல்லா தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. 6 வயசுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை அப்படின்றனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஃப்ரீடா காலோ வந்து வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருந்திருக்குது. காரணம் இவங்க சுற்றி இருக்கக்கூடிய இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நெய்பர்ஸே வந்து இவங்களை கேலி செய்யும் போது ஸ்கூலுக்கு போனால் இன்னமும் கூட அதிகமாக கேலி செய்வாங்க அப்படின்ற எண்ணம் ஃப்ரீடா காலோவுக்கு அந்த ஒரு சமயத்தில் இருந்தது. அப்போது ஒட்டு மொத்தமாக இவருடைய அப்பா தான் இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் போலியோனால் அட்டாக் பண்ணப்பட்டால் என்ன, நீ வந்து இந்த இதோடையே நீ வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து மோட்டிவேட் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பாவே இவங்களுக்கு வீட்டிலருந்தே வந்து படிப்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இயற்கை சம்மந்தமாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இலக்கியம் சம்மந்தமாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, தத்துவங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதனால் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாம், அதாவது பெண்கள் கூட ஆட விரும்பாத அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இவங்களை வந்து ரொம்ப தாராளமாக வந்து ஆட சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்தமாக அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பா ரொம்பவே போராடி இருக்கிறாங்க. அதனாலேயே பெண்கள் ஆட தயங்கக்கூடிய அந்த விதமான ஸ்போர்ட்ஸை கூட இவங்களை ஆட வச்சு ரொம்பவே இவங்களை வந்து மோட்டிவேட் செஞ்சு தான் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்த பிறகு தான் இவங்களுடைய சிஸ்டர் கூடவே சேர்ந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில், லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே இவங்க ரொம்ப லேட்டாக தான் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா கூட படிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத இவங்களுடைய அப்பா சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க. இதனால இவங்க படிப்பில் ரொம்ப நல்லா கவனம் செலுத்தி ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் இவங்களுடைய அப்பானால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா இவங்களை வந்து இவங்களை ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த நுட்பங்களையுமே ஃப்ரீடா காலோவுக்கும் அவங்களுடைய அப்பா சொல்லி கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை இவங்களுக்கு வந்து 11 வயசு இருக்கும்போது தான் இவங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரிண்டர் மேக்கர் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பிரிண்ட் மேக்கிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இருந்திருக்கிறாங்க, ஃபெர்னாடோ அப்படின்னு சொல்லி. அவரை வந்து இவங்க பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வரைகிறதெல்லாம் எப்படி அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன டிராயிங்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதனால் ஃப்ரீடா காலோவுக்கு அந்த 11 வயசுலேருந்தே படம் வரைதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இந்த ஃபெர்னாண்டோ மூலமாக, அதாவது ஃப்ரீடா காலோவுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு மூலமாக. இதனால் அவங்களுடைய அப்பாட்ட எனக்கு வந்து ப்ரெஷ் வாங்கி கொடுங்க, இது வரைகிறதுக்கு உண்டான அந்த எல்லா விதமான விஷயங்களையுமே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீடா காலோவும் கேட்குறாங்க. அது இவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஒருவேளை இவங்களுடைய பொண்ணு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறனா கூட, ஒரு நல்ல பெயிண்டர் ஆனால் கூட அது பெரிய விஷயம் அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சி வந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுடைய பொண்ணுக்காண்டி என்ன கேட்டாலும் அவர்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கியாக அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் அவர் வந்து இருந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்களும் ரொம்ப நல்லா பெயிண்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணுடைய நிலைமையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க என்ன வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது,
டீச்சர் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய அப்பா வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவங்களும் பார்த்திங்கன்னா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து இவங்க ஹோம் ஸ்கூல் மாற்றப்படுறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒகேஷ்னல் டீச்சர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கூலில் வந்து மாற்றப்படுறாங்க. அந்த ஒகேஷ்னல் டீச்சர் ஸ்கூலுக்கு போன பிறகு இவங்க வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷம் வந்து அங்கே படித்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய 15வது வயது வரைக்குமே இவங்க ரொம்ப நல்லா டீச்சர் ட்ரைனிங் உண்டான அந்த ஒரு படிப்பையும் வந்து அந்த ஒரு சமயத்தில் படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் டீச்சரே, அதாவது ஃபீமேல் டீச்சரே இவங்களை வந்து செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் பெரிய அளவில் ஃப்ரீடா காலோ மனதளவுலையும் உடலளவையும் பாதிக்கப்படுறாங்க. இது இவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொன்ன உடனே உடனடியாக 1922 இவங்களுக்கு 15 வயசு இருக்கும்போது அந்த ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. பண்ண பிறகு ஃப்ரீடா காலோ வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டிலேருந்து. இது எதுவுமே இவங்களுடைய அப்பானால் ஏற்றுக்க முடியல. அதனால் இவங்களுடைய அப்பா ஏதாவது ஒரு ஸ்கூலில் மறுபடியும் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. இதனால் எலிஸ்டா நேஷனல் ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் போய் இவங்களை வந்து சேர்த்து விட்டுருக்குறாங்க. அந்த ஸ்கூலில் இவங்க சேர்ந்த பிறகு நேச்சுரல் சயின்சஸ் வந்து அதிகமாக விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு சமயத்தில் டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. காரணம், இவங்களுடைய அந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு இருக்கிற மாதிரியே பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறத ஃப்ரீடா காலனால் உணர முடிஞ்சுது. இதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆம்பிஷனோடு இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 3 வருடங்கள் இவங்க படித்து வராங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்க பெயிண்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயமே இவங்க இவங்களுடைய ஸ்கூல் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், அதாவது ஒரு ஜெண்டரை வச்சு எப்படி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க போன அந்த ஒரு எலிஸ்டா நேஷனல் ப்ரப்பரேட்டரி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் முதல் பெண்மணி அந்த ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் நிறைய பெண்கள் வந்து அந்த ஒரு ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மொத்தமாக 2000க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் 2000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க, 35 பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதில் மொத ஆணாக பெண்ணாக ஜாயின் பண்ணது ஃப்ரீடா காலோ தான். ஸோ அந்த ஸ்கூலில் சேர்ந்த பிறகு இந்த ஜெண்டரை வச்சு வந்து ஒடுக்குமுறை பண்ணுறது, அதுக்கப்புறமா ரேசிசம், நிறவெறி இருக்கிறது, இனவெறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அத்தனை விஷயங்களையுமே இவங்க பார்த்து பார்த்து அந்த இடத்துல இருக்கிற உடனே இவங்களுக்கு வந்து அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆகணும், அதாவது ஒரு சமூக ரீதியாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமுமே ஃப்ரீடா காலோவுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இதனால் ஒரு பக்கம் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 9 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன குழு மாதிரி செஞ்சு பெரிய பெரிய ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடக்கும்போது அதில் போய் இவங்க கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு வயசுலேருந்தே, அதாவது அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு ஒரு 16-17 தான், அந்த வயசுலேருந்தே இவங்க இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க. கரெக்டாக 1925 ஒரு பஸ்ஸில் இவங்க ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதில் ஒரு சிலர் தான் உயிர் மிஞ்சிருக்கிறாங்க. அந்த தப்பிச்சதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃப்ரீடா காலோ. ஆனால் இவங்களுடைய ஒட்டுமொத்த உடல்லையும் பயங்கரமான காயங்கள் இருந்தது. இவங்களுடைய கை எலும்பு முறிஞ்சிருந்தது, ஷோல்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஸ்லோகேட் ஆகிருந்தது, முதுகு எலும்பு பயங்கரமாக ஒடிஞ்சிருந்தது, இந்த ரைட் லெக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே நெளிஞ்சு அது ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இடுப்பு எலும்பும் பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள், அதுலேயும் ஒரு கம்பி வந்து இடுப்பில் வந்து பயங்கரமா குத்தி இருந்தது. சோ இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்த பிறகு இவங்களை கூட்டி போய் ஹாஸ்பிடல்ல போட்டுறாங்க. இவங்களுடைய எண்ணம், இவங்களுடைய ஆசை எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யணும், அதே மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது, அந்த ரெண்டுமே ஆக முடியாது அப்படின்றது இவங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் தெரிய வருது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பிறகும் இவங்களால வந்து எந்திரிக்க முடியல. அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு டிரெஸ் மாதிரி போட்டு அந்த ஒரு டிரெஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்களால ஓரளவுக்கு உட்கார முடியக்கூடியமான ஒரு ட்ரெஸ் தான் அது. ஸோ அதை வந்து போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா சில சர்ஜரிஸ்லாம் இவங்களுடைய முதுகெலும்புலையும் செய்கிறாங்க. பல விஷயங்களுக்கு பிறகு, ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு இவங்க ஓரளவுக்கு தான் ரெக்கவர் ஆகி வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு இவங்களுக்கு அந்த படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து முழுசாக வந்து போயிடுது. காரணம், இவங்களால் இந்த ஒரு சமயத்தில் படிக்க முடியாது, ஒரு டாக்டரும் ஆக முடியாது. ஏன்னா உடலே ஃபுல்லாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களால் டாக்டர் அப்படின்னு அந்த கனவு கூட காண முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இதனால் இவங்க ஹாஸ்பிட்டல் பெட்லேயே வந்து ரெக்கவர் ஆனால் கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க யோசித்த விஷயம், சின்ன வயசில் இவங்களுடைய ஆசைப்படி இப்போ எந்திரிக்க முடியலனாலும் படுத்தபடி என்ன செய்ய முடியும் அப்படின்னா
படம் வரைய முடியும் அப்படின்றத வந்து இவங்களால் உணர முடியுது. ஸோ இவங்க மறுபடியும் இவங்களுடைய சின்ன வயசு கனவான அந்த பெயிண்டிங்கை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் இதை வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொன்ன உடனே இவங்களுடைய அப்பா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பெண்ணே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து முன் வந்து அந்த பெயிண்டிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் இவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே இவங்க வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவங்க சொன்ன விஷயம் செல்ஃப் போர்ட்ரேட் தான், என்னே நானே வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு. ஒரு கண்ணாடியை மட்டும் என்னோட எனக்கு மேலே, அதாவது அவங்க படுத்திருக்கிறாங்க அப்படின்றனால அவங்க அந்த சீலிங்கில் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருங்கன்னா அதை பார்த்து நான் என்னை வரைஞ்சிக்கிறேன் அப்படின்றத வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைகிறது மட்டும் இல்லாமல் சைடில் என்னெல்லாம் தெரியுதோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே என்ன தெரியுதோ, புறாக்கள், பறவைகள், அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே அந்த படுத்த படுக்கையாக இருந்தே வளைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இதே மாதிரியே வந்து தனிமையிலே வசித்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இவங்க இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே போலியோனால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதையும் தாண்டி இவங்களுடைய உடல் உறுப்புகள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் ஃப்ரீடா காலை வந்து அந்த 2 ஆண்டுகளையுமே கழிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு தெரிய வந்த விஷயம்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இவங்களால் ஆக்டிவாக இருக்க முடிஞ்சது. இதனால் மறுபடியும் மக்களுக்காண்டி போராடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த, அதாவது அந்த ஒரு சமயத்தில் உள்நாட்டு போர் அப்படின்ற மெக்சிகோவில் நடக்க ஆரம்பிச்சிருந்து இதனால் பசி, பஞ்சம், பட்னி அப்படின்னு ஏழை பயங்கரமாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலைமையில் அந்த போர் அவசியமா அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு எதிரான அந்த ஒரு குரலுமே அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஏதாவது இவங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணிடுவோம், அப்போ தான் நம்மளால் வந்து இதுக்கு எதிராக வந்து போராட முடியும், நம்ம தனியாக நின்று ஒரு குழுவாக வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒன்றும் முடியாது அப்படின்ற சொல்கிறாங்க. இதனால் ஃப்ரீடா காலோ அந்த ஒரு சமயத்தில் மெக்சிகோவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் 1927 இவங்களுக்கு வெறும் ஒரு 20 வயசு இருக்கும்போதே ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ண பிறகு அந்த பார்ட்டி சார்பாக கலந்துக்கக்கூடிய நடக்கக்கூடிய அத்தனை போராட்டத்திலையுமே இவங்க கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல தான் டியாகோ ரிவேரா அப்படின்ற ஒரு நபரை வந்து இவங்க பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவங்க மேலே இவங்க காதல் வயப்படுறாங்க. அவங்ககிட்ட சொல்லும்போது அந்த டியாகோவுக்கும் இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால் 2 பேருமே வந்து 1929 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய 2 தரப்புலேருந்தும், அதாவது 2 பேரண்ட்ஸ் தரப்புலேருந்துமே பயங்கரமாக எதிர்ப்பு இருந்தது. ஃப்ரீடா காலோடைய அப்பா மட்டுமே இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டியாகோ ரிவேரா அவங்களுடைய அப்பா மட்டுமே இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கும் போது பயங்கரமாக கிண்டலும் கேலியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், இவருடைய ஹஸ்பண்ட் அந்த டியாகோ ரிவேரா பொறுத்த வரைக்கும் ஹைட்டாக குண்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறனால அவங்க ரொம்ப சாட்டாகவும் ரொம்ப ஒல்லியாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களை வந்து ஒரு யானை, அதாவது யானைக்கும் பூனை, யானைக்கும் புறாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து பயங்கரமாக வந்து கேலி செஞ்சுருக்கிறாங்க. மீடியாஸ்லேயுமே இது மாதிரி ஓப்பனாக வந்து பேசியிருந்துருக்கிறாங்க. ஆனால் எந்த விஷயத்தையுமே டியாகோ ரிவேராவாக இருக்கட்டும், ஃப்ரீடா காலோவாக இருக்கட்டும், அது எல்லாமே கண்டுக்கலை. இவங்க தொடர்ந்து இவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினச்சது என்னென்னா இவங்களுடைய போராட்டத்தை முடக்கிறதுக்காண்டி எடுக்கக்கூடிய சில நடவடிக்கை தான் இது மாதிரிலாம் மனதளவில் வீக்காக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடா காலோ தொடர்ந்து வந்து நிறைய போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு சமயத்தில் 1931 நிறைய பெயிண்டிங்ஸ் மறுபடியும் இவங்களுக்கு வரையணும் அப்படின்ற ஆர்வம் வருது. இதனால் நிறைய பெயிண்டிங்ஸும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் 1932 இவங்க வரைஞ்ச ஹென்ரி ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயிண்டிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மை பெர்த் அப்படின்னு ஒரு பெயிண்டிங், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே ஆண்டுலேயே பார்த்திங்கன்னா இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டெட்ராய்ட்டுக்கு போகிறாங்க. டெட்ராய்ட் போன பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வருது அந்த ஒரு இடத்துல பயங்கரமாக இந்த இனவாதம் அப்படின்றது இருக்குது. இனத்தை வச்சு பிரித்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து யூத குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க ஃப்ரீடா காலோ. ஸோ யூத குடும்பத்தை சேர்ந்தவங்களை எல்லாருமே அந்த ரிலீஜ், அதாவது கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வெறுக்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ அந்த மதவாதம், அதே மாதிரி இந்த இனவாதம், ரேசிசம், இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இதனால இவங்க சாதாரணமாக வரையக்கூடிய அந்த பெயிண்டிங்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒன்று வரைஞ்சோம்னா அது அர்த்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரீதியாக இவங்க வந்து படங்கள் வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க குறிப்பாக ஆரம்பித்ததில் 1932 முதல் முறையாக
செல்ஃப் போர்ட்ரேட் ஆன் தி பார்டர் லைன் பிட்வீன் மெக்சிகோ அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முதல் பெயிண்டிங் வந்து, அதாவது சமூக ரீதியாகவும் ஒரு அர்த்த ரீதியாகவும் அந்த ஒரு புகைப்படத்தை அந்த ஒரு ஓவியத்தை வந்து வரைகிறாங்க. அது பெரிய அளவில் அந்த ஒரு சமயத்தில் ஃபேமஸ் ஆகலைன்னாலும் பிற்காலத்தில் அது பெரிய அளவில் பேசப்பட்டது, நிறைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றதும் அந்த ஒரு சமயத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு 1933-34 அப்படின்னு சொல்லி அந்த டெட்ராய்ட் மட்டுமே இல்லாமல் நியூயார்க் உட்பட சான் ஃப்ரான்சிஸ்கோ உட்பட நிறைய இடங்களுக்கு இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் போக ஆரம்பிக்கிறாங்க. போய் அங்கெல்லாம் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே இவங்க வந்து வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதனால 1935களுக்கு பிறகு ரொம்பவே ஆக்டிவாக நிறைய ஓவியங்கள் வந்து இவங்க வரைஞ்சி, குறிப்பாக அந்த அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து வெறிய தெரியப்படுத்தணும் அப்படின்றத அந்த பெயிண்டிங் மூலமாகவே தெரியப்படுத்துகிற மாதிரியான படங்கள்லாம் இவங்க நிறைய வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவங்க வரைஞ்சிட்டு இருக்கும்போது 1937 மெமரி த ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி 1938 வாட் த வாட்டர் கேவ் மீ அப்படின்ற அந்த ஒரு பெயிண்டிங் வந்து இவங்க வரைஞ்சிருந்தாங்க, அதுவுமே இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதன் பிறகு 1939 இவங்க வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக பார்த்திங்கன்னா த டூ ஃப்ரீடாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருந்தாங்க. அது இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததும், இதுக்கு முன்னாடி இவங்க இந்த உலகத்தை பார்த்ததும், இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகத்துடைய அந்த மோசமான விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு பெயிண்டிங் வந்து அமைஞ்சிருந்தது. இந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அதனால் ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கி பிரியவும் செஞ்சிடுறாங்க. இதனால் ஃப்ரீடா காலோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஆண்டு 1940 மறுபடியும் இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க கூட வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே மறுபடியும் நல்ல ஒரு கப்பலாக அடுத்தடுத்து இவங்க தொடர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1940 இவங்க செல்ஃப் போர்ட்ரேட் வித் தோன் நெக்லஸ் அண்டு ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஓவியம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஓவியமாக பிற்காலத்தினானது, ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இருக்கலை. இதனால் இவங்க நிறைய எக்ஸிபிஷன்லாம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. சோலோ எக்ஸிபிஷன் போட்டு இவங்களுடைய ஆர்ட்டெல்லாம் வெளியே காமிக்கிற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து சும்மா பெயிண்டிங் பண்ணால் பரவாயில்ல, மியூசியமில் போய் வைக்கலாம், ஆனால் இவங்க பெயிண்டிங் பண்ணதில் நிறைய அர்த்தம் இருக்குது அப்படின்றனால நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து 1940களுக்கு பிறகு வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. 1942-43 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்தில் 1944 த புரோக்கன் காலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெயிண்டிங்கும் பெரிய அளவில் அந்த ஒரு சமயத்திலே வந்து, அதாவது இவங்க வாழும்போதே அந்த ஒரு பெயிண்டிங் வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு பெயிண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச ஒரு விஷயம், ஆனால் உண்மையில் என்ன நடக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இருந்தது. அதன் பிறகு தான் இவங்க இவங்களுடைய குடும்பத்திலேருந்து இந்த மாதிரி ரொம்ப பகச்சிக்க வேணாம், நாட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய மிரட்டல்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து ஃப்ரீடா காலோ பொறுத்த வரைக்கும் அந்த மிரட்டல்களுக்கு பயப்படாமல் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு 1945களுக்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸில் குறிப்பாக பணக்காரங்க எந்த அளவுக்கு வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ஏழைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களையுமே இவங்க படமாக வரைஞ்சி வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதாவது இவங்களுடைய ஃபேமிலிக்கு எல்லாமே லெட்டர் எழுதாமல் ஆர்டிக்கலே வந்து எழுதி ஒவ்வொரு முறையுமே வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே குறிப்பாக 1947-48 எழுதப்படக்கூடிய அந்த ஒரு கட்டுரைகள்லாம் இருந்த விஷயங்கள், ஏழைகள் வந்து இங்கே பசிக்கு வந்து, அதாவது சாப்பிட்றதுக்கு ஒருவேளை உணவு இல்லாமல் பட்னி கிடக்குறாங்க, ஆனால் பணக்காரங்க அவ்வளோ பணத்தை வச்சுட்டு இந்த கேளிக்கைக்கு, அதாவது குறிப்பாக தியேட்டருக்கு போகிறது, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்க் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து வீணாக்குறாங்க, அந்த பணத்தை வந்து கொடுத்தா மக்களை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சமூக கருத்துள்ள நிறைய ஓவியங்களை வந்து வெளியிட்டது மட்டும் இல்லாமல் கட்டுரைகளையுமே எழுதி வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் சில சமயங்களில் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. ஆனால் அந்த அத்தனை பிரச்சனையுமே தாண்டி ஃப்ரீடா காலோ தொடர்ந்து அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தாங்க. 1950களுக்கு பிறகு இவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. எவ்வளோதான் மோசமடைஞ்சாலும் தொடர்ந்து இவங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுரைகள் எழுதுறது, மீடியாஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப தைரியமாக பதில் சொல்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுடைய பெயிண்டிங்க்கு உண்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது அப்படின்னு தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கடைசி 1953 ஒரு சோலோ எக்ஸிபிஷன் வந்து நடத்துனாங்க. இவங்களே ஒரு ஆர்ட் டீச்சராக இருந்து இவங்களுடைய அத்தனை பெயிண்டிங்ஸுமே வச்சு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ரொம்ப தீவிரமாக வந்து வெளிப்படுத்தினாங்க. அது இவங்களுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்பாகவும் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது மக்கள் மத்தியில். ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்ருக்கும்போது 1954
ஆளும் ஆட்சியை வந்து கவுத்துட்டு சதி செஞ்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து போராட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் அந்த போராட்ட காலத்திலையுமே இவங்க இவங்களுடைய 47 வயதான போது கூட அந்த ஒரு போராட்ட காலத்தில் இவங்களுடைய உடல்நிலை முடியாத அந்த ஒரு சமயத்தில் கூட ஃப்ரீடா காலோ போராட ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு அந்த போராட்ட காலத்திலேருந்தே உடம்பு முடியாமல் போய் இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு 1954 ஜூலை 13 அன்னைக்கு கரெக்டாக இவங்களுடைய பர்த்டே முடிஞ்சு 7 பிறகு இவங்க வந்து இவங்களுடைய 47 வயதிலே இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன பிறகு இவங்களுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா அந்த மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கொடியை வந்து போர்த்துனாங்க. அதையும் தாண்டி நிறைய டாய்ஸில் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே ஃப்ரீடா காலோவை வந்து ரொம்பவே பெரிய அளவில் புகழ்ந்து வராங்க. குறிப்பாக இவங்க ஃபேமஸ் அடைய ஆரம்பித்த காலகட்டம் அப்படின்றது, அதாவது இது நாள் வரைக்கும் இவங்க வாழும் காலம் வரைக்குமே ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இவங்க பார்க்கப்பட்டாங்க. ஆனால் 1970களுக்கு பிறகு தான் இவங்களுடைய பெயிண்டிங்ஸ்னால இவங்க பெரிய அளவில் பாராட்டப்பட்டாங்க. இவங்களுடைய பெயிண்டிங்ஸ் வெளியே வந்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே வெளியே வந்த பிறகு தான் இப்பேற்பட்ட ஒரு பெயிண்டர் வாழும்போது நம்ம அங்கீகாரம் கொடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மக்கள் மனசுலையும் ஏற்படுத்துகிற விதமாக இவங்க வந்து செஞ்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஃப்ரீடா காலோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.